நாங்க எங்கட தகுதிக்கு ஏற்ற மாதிரி தகுதிக்கு ஏற்ற மாதிரி நாங்க செலவழிக்கிறோம், அல்லாஹ் வந்து அந்தத்துக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு தருவார். குர்ஆன்ல இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக விரிவாக அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இன்னொரு ஆயத்துல வமா தும்ஃபிகூ மின் கைரின் யுவஃபா இலைக்கும் வ அன்தும் லா துஸ்லமூன். அதாவது அல்லாஹ்வுடைய வழியில எந்தெந்த அதாவது நீங்க செலவழிக்கக்கூடிய பணங்களை அல்லாஹ்வுடைய வழியில நீங்க செலவழிக்கிறீங்களே பணங்கள், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை உங்களுக்கு திருப்பி தருவான், நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். எவ்வளவு உறுதியான பேச்சு சுப்ஹானல்லாஹ். சிலர்கள் சொல்லையிலுமே இப்படி நாங்க கொடுத்து கொடுத்து இல்லாம போயிட்டார், கொடுத்து கொடுத்து இல்லாம போக மாட்டீங்க, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவு அல்லாஹ் உங்களுக்கு பல மடங்காக்கி அல்லாஹ் தருவான். அல்லாஹ் குர்ஆன்ல وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ நாங்க உங்களுக்கு தந்ததிலிருந்து وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ நாங்க உங்களுக்கு தந்ததிலிருந்து உங்களுக்கு மவுத்து வாரத்துக்கு முன்னால செலவழிச்சுக்கோங்க என்று அல்லாஹ் சொல்றார். மவுத்து வாரத்துக்கு முன்னால நாங்க உங்களுக்கு தந்ததிலிருந்து செலவழியுங்க, அல்லாஹ் விரும்புற வழியில கொடுங்க, எளிய எளியோர்களுக்கு கொடுங்க, கஷ்டவாதிகளுக்கு கொடுங்க, தேவையுடையவர்களுக்கு கொடுங்க, மனைவி மக்களுக்கு கொடுங்க, சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க, பக்கத்து வீட்டார்களுக்கு கொடுங்க, முஸ்லீம்களுக்கு கொடுங்க, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுங்க, தாராளமா செலவழிங்க. எப்ப மௌத்துடைய நேரம் வருமோ அந்த நேரத்துல மனிதன் நிலைமை அல்லாஹ் விளங்கப்படுத்துறார். இவன் ஹயாத்தோடு இருக்க கூட கொடுக்க இல்லை, இவனுக்கு பயம், கொடுத்தா குறைஞ்சு போயிரும், இல்லாம போயிரும், நான் ரோட்டுக்கு இறங்க வேண்டி வரும் என்று ஒரு பயத்தை அச்சத்தை செய்தான் போடுறான். மௌத்துடைய நேரம் வந்தா இவன் அல்லாட வழியில செலவழிக்க இல்ல, இவன் சேமித்து சேமித்து வச்சான். இத சக்கராத்துடைய நேரத்துல சொல்லுவான், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுயா, நான் இதையெல்லாம் இவ்வளவு காலமா சேமித்து சேமித்து வைத்தேனோ அவைகளை உன்னுடைய வழியில செலவழிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை எனக்கு கொடு, கொஞ்சம் நேரம் காலம் கொடியா அல்லாஹின், நான் அவ்வளவையும் உன்னுடைய வழியில சதகா செய்து நான் உன்னுடைய வழியில கொடுத்து நல்லடியாருடைய கூட்டத்தில் சேர்ந்து கொள்வேன். சகோதரர்களை சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த மௌத்துடைய நேரத்துல இவனுக்கு ஆகிரம் கண்ணுக்கு விலகக்கூடிய நேரம், இவன் முடிவு காட்டப்படக்கூடிய நேரம், இவனுக்கு நரகம் கண்ணுக்கு விலகி கொண்டிருக்கிற நேரம், இந்த சொர்க்கம் கண்ணுக்கு விளங்கக்கூடிய நேரம், இந்த நேரத்துல இவன் வேற எதையுமே கேட்கிற இல்ல, அல்லா இடத்துல இவன் ஒரு சந்தர்ப்பம் கேட்கிறார், எந்த அமளிபாதத்துக்கும் சந்தர்ப்பம் கேட்க இல்ல, சந்தர்ப்பம் எதுக்கு கேட்கிறான் என்றா, நான் இவ்வளவு நாள ஓடி ஓடி சம்பாதிச்ச பணங்களை உன் வழியில சதகா செய்ய கொஞ்ச நேரம் கூட என்று கேட்கிறார். எனவே சதகா மிக முக்கியமான அமல், மிக மிகப்பெரிய ஒரு அமல், மிகப்பெரிய பாவியினுடைய சகல பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு அமல் தான் சதகா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஷைத்தான் அஷைத்தான் யஈதுக்குமுல் ஃபக்ர் வயஅமருக்கும் பில் ஃபஹ்ஷ. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அஷைத்தான் யஈதுக்குமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை தான் வாக்களிக்கிறான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு மன்னிப்பையும் அருட்கொடையையும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறார், தாராளமாக தருவதாக உங்களுக்கு வாக்களிக்கிறார். அதனால குர்ஆன்ல வமன் யுஷ்ஹா நஃபஸீ ஃபஉலாயிகா ஹுமுல் முஃப்லிஹூன், யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார். அதனால மேலான சகோதரர்களே, இது குர்ஆன் ஹதீஸ்ல இந்த கஞ்சத்தனத்துடைய இழிவையும் அதனுடைய கேவலத்தையும் அதே போன்று அல்லாஹ்வுடைய வழியில வாரி வழங்குவதனுடைய பதாயில்கள் சிறப்புகள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கு. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகா இருக்கின்றதே இது அதாவது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியதுன்னு சொன்னார். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களால அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படுகிறது, அந்த கோபம் தான் தண்டனைக்கு காரணமாக அமைகிறது. எனவே
உங்களை தண்டனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியது சதகா என்று சொல்லலாம். மேலும் கெட்ட மௌத்தையில இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியது சதகா. யாருக்கு நல்ல மௌத்து கிடைக்கும் நினைக்கிறாங்களோ அவங்க தாராளமா அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்க, தேவையான நேரங்கள்ல தேவையானவர்களை தேடி பார்த்து செலவழிக்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அதிகமான நன்மைகளை வாக்களிச்சிருக்கிறான். முதலாவது ஆயத்து யார் ஒரு நன்மை செய்யறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு 10 கொடுக்கிறதாக வாக்களிக்கிறார். இந்த ஆயத்து இறங்கினத்தோட யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு இதை விட அதிகமாக கொடுப்பாயாக என்று சொன்ன நேரத்துல நபி துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். அவனுக்கு யார் அல்லாஹ் அழகான கடன் அல்லாவுக்காக கொடுக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் அதை பல மடங்காக்கி கொடுப்பான் என்று ஆயத்தை இறக்கினான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் இதை விட அதிகமாக கொடுப்பாயாக. அந்த நேரத்தில் அல்லாஹ் மதலு லதீன யுன்ஃபிகூனா அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமதலி ஹப்பா அம்பதத் சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம். யார் அல்லாஹ்வுடைய வழியில அவங்களோட பணங்களை செலவழிக்கிறாங்களோ அவங்களுக்கு உதாரணம் ஒரு வித்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. அதை போட்டால் அது அம்பத்த சபஅ சனாபில், ஒரு நெல்லுமணி அது 7 கதிர்களை விட்டு அந்த 1 700 ஆக மாறிவிடுகிறது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அதை பல மடங்காக்கி அல்லாஹ் கொடுக்கிறான். அப்போ 1 700 வாக்களிச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இதை விட அதிகமாக கொடுப்பாயாக. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். யார் பொறுமையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அளவில்லாத நன்மையை கொடுப்பான் என்ற அந்த குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹு தஆலா சபருக்கு பொறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை அதற்கு அளவே இல்லை, அதற்கு அளவில்லாத நன்மையை கொடுப்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய ஆயத்து மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா என்ற ஆயத்து இறங்கினதோட ஹஜரத் அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து ரசூலுல்லாஹி இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களிடத்துல கடன் கேட்கிறானா? அழகான கடனை அல்லாஹ் எங்களிடத்துல கேட்கிறானா? கண்ணியமான நபி சொன்னாங்க, அல்லாஹ் கடன் கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு ஹஜரத் அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு நபியுடைய கையில கையை நீட்டுங்க யா ரசூலல்லாஹ், இல்லை கைய நீட்ட சொல்லி அபூ தல்ஹாவுடைய கைய ரசூலுல்லாஹ்வுடைய கையில வச்சு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய இந்த தோட்டம் இது மிக எனக்கு ரொம்ப விருப்பமான விசாலமான தோட்டம். ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த தோட்டத்துல தான் வீடு அமைச்சு குடியிருக்கிறாங்க. எனவே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கடன் கொடுக்கிறேன் என்று சொன்னாங்க. வந்து அதை சொல்லிட்டு வந்து தந்த மனைவிக்கு சத்தமாக பேர் சொல்லி அழைச்சி சொன்னாங்க, நான் இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பேர்ல சதக்கா செய்து விட்டேன், வீட்டுல இருந்து வெளியிறங்குங்கன்னு சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த 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 சம்பவமும் வந்திருக்கு. அதே போல நீங்க உங்களுக்கு விருப்பமானத அல்லாஹ்வோட வழியில செலவழிக்காத வரையில நன்மை அடைய முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். அந்த அந்த சம்பவத்துக்கும் அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலாவுடைய சம்பவம் சொல்லப்பட்டது. எனவே எப்படியோ சஹாபாக்களுடைய தியாகங்கள், சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வோட வாக்குறுதியில உறுதியான நம்பிக்கை இருக்கு. அதனால கஞ்சத்தனத்தை அல்லாஹ் வெறுக்கிறான், கொடை தன்மையை அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க கொடையாளிகள், அல்லாஹ்வோட வழியில கொடுக்கக்கூடியவங்க. எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நல்ல சந்தர்ப்பம் இந்த COVID-19 உடைய இந்த காலம், இந்த பயங்கரமான ஒரு சோதனையான காலம. மக்கள் பல பகுதிகள் லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு உழைச்சி தின்ன கஷ்டத்தோட அன்றைக்கு சாப்பிடக்கூடியவங்க, டிவியில் ஓடக்கூடிய பல சகோதரர்கள், பல ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் அன்றைக்கு வாகனத்தை வெளியே போட்டு ஓடினா தான் ஏதாவது அவங்களுக்கு கிடைக்கும்.
இல்லைன்னா அவங்களுக்கு இல்ல. இப்படி சாதாரண தொழில் செய்யக்கூடியவங்க, அண்டண்டைக்கு ஒழிச்சு தின்னக்கூடியவங்க, பொதுவான அமைப்புல எல்லோருமே கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எல்லோரும் நெருக்கடியில் இருக்கிறாங்க, அது பொதுவான விஷயம். ஆனால் ஏதோ வசதி உள்ளவர்களுக்கு ஏதோ வச்சிருக்கிறாங்க, அதை வச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அண்டண்டைக்கு ஒழிச்சு சாப்பிடக்கூடியவங்க அவங்க அதுல அதிகமான மக்கள் யார்ட்டையும் கையேந்தினது இல்ல, யார்ட்டையும் வாய் திறந்து கேட்டது இல்ல, மான மரியாதையோட வாழக்கூடியவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க.